இலங்கை முள்ளிவாய்க்கால் பகுதியில் 1.5 லட்சம் தமிழர்களை ரசாயன குண்டுகளை வைத்து ஈழத் தமிழர்களை குண்டு குவித்த 9ஆம் ஆண்டு நாளான இன்று அவர்களின் நினைவாக ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் தமிழர் நல பேரியக்கத்தின் மாநில தலைவர் களஞ்சியம் தலைமையில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியும் தர்மாக்கோலில் பாலச்சந்திரனின் உருவப்படம் பொறித்தும் அக்னி தீர்த்த கடற்கரையிலிருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சுடர் விளக்கேற்றி விட்டனர். இதில் கடந்த இலங்கையில் 1987ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இனப்பிரச்சனை காரணமாக தொடர்ச்சியாக போர் முற்றிலும் நடைபெற்று கொண்டிருந்த போதும், மேலும் 2008ஆம் ஆண்டு மத்தியில் இருந்த காங்கிரஸ் மற்றும் மாநிலத்தில் ஆட்சி செய்து வந்த திமுக இருந்தபோது இலங்கை அரசு இந்திய அரசுடன் இணக்கமான உறவில் இருக்கும்போதே காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு உதவி வந்தது. இந்நிலையில் மே 16 முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற்ற விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் இலங்கை ராணுவத்திற்கும் ஏற்பட்ட சண்டையில் இலங்கை ராணுவம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் வசிக்கும் ஈழத்தமிழர்கள் மீது ரசாயன குண்டுகளை கொண்டு தாக்கி 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்தனர். அதன் நினைவாக வருடந்தோறும் ராமேஸ்வரம் அக்னிதீர்த்த கடற்கரையில் இலங்கை போரில் இருந்த தமிழர்களுக்கு பல்வேறு தமிழ் அமைப்பினர்கள் அஞ்சலி செலுத்தி வருவார்கள். இன்று தமிழர் நல பேரியக்கம் சார்பாக 9ஆம் ஆண்டு மணிவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. அக்னி தீர்த்த கடற்கரையில் பாலச்சந்திரனின் உருவப்படம் குறித்த தர்மாக்கோலில் முதல் முறையாக கடற்கரையில் இருந்து முள்ளிவாய்க்காலை நோக்கி சுடர் விளக்கேந்தி கடலில் விடப்படும் பல்வேறு தமிழ் அமைப்பு கட்சிகளும் சேர்ந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். போதும் 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 இல்லை அப்படியே அது அப்படியே போட எடுத்துக்கிறேன்.